இதான் கோலாவில் ஒரு 19 பாத்துல இருக்கிறாங்க, கருவலங்கோலாவில் சொல்லுவாங்க. மீன் அதிகமாக ஒன்றும் வரல, நான் ஒன்று வருது. இதான் எங்கள் கடல் கொள்ளையன் பாய்ஸ், இது எங்களுடைய கடல் கொள்ளையனுடைய புது நியூ போட்டு. இப்போ வலையில் எப்படி மீன் தண்ணியில் வருதுன்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. இப்போ அது ஒரு மீன் ஒன்று வருது, அந்த மீன் எப்படி வலையில் மாட்டிக்குதுன்னு தெரியுதுன்னு பாருங்கள். இதை வச்சு தான் நம்ம மீன் எப்படி வலையில் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிப்போம். சில டைமில் மீன் தெரியாது, இந்த வெள்ளையாக மிளகுது பற்றியா தர்மக்கோல, இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அது வருது பற்றியா மீன் கட்டை உள்ள ஓடி வருது பாருங்க, கோலா கட்டை கோலா சொல்லுவோம். இது ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்டு தான், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது அந்த மீன். பாருங்க எப்படி இந்த மீன் இந்த வலையில் சிக்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த மீனோட ஷேப் பார்த்தா பாம்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் பாம்புன்னு சொல்லிட்டு யாரும் வாங்காமல் இருக்காதுங்க. அந்த மீனுடைய டேஸ்ட்டு ஒரு தனி வேறு லெவலில் இருக்கும். சென்டர் போன் மட்டும் தான் இருக்கும், சைட் போன் எதுவும் இருக்காது. கோலாவில் இப்படிதான் கிளப்பணும், மற்றவளாம் வேற மாதிரியே கிளப்புவோம். இந்த வேலை எப்பவுமே இப்படிதான் கிளப்பிட்டு போவாங்க, பவுந்து பிடிச்சிடும். கரையை போயிட்டு வளைக்க வேண்டிய வேலை கிடையாது. இவ்வளோ வலையும் கிளப்பி எங்களுக்கு இந்த மீன் இவ்வளோ மீன் தான் கிடச்சிது. இந்த மீனில் இந்த மீன் ஃபீமேலு பாருங்கள், இந்த மாதிரியான புள்ளி புள்ளியாக இருந்துச்சுன்னா இந்த மீன் ஃபீமேல் பாருங்கள். எங்களுக்கு எல்லாமே ஃபீமேல் மீன் தான் கிடச்சிருக்கு. இந்த மீன் தான் கட்டைக்கோலான்னு சொல்லுவோம். அந்த மீன் இந்த மீனுக்கு புள்ளிலாம் எதுவும் இருக்காது, இதே ஷேப்பில் தான் இருக்கும். இந்த கட்டைக்கோலாவில் வேற ஒரு வகை கோலாலாம் இருக்கு. இந்த மீன் கருவாலை மீன், பாலை மீன் சொல்லுவோம், கருவாலை சொல்லுவோம். இந்த மீன் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், முள் ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கும். சென்டர் போன் மட்டும் கிடையாது, சைடு போன் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது. மற்றபடி குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வறுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் பல்ல பாருங்க எப்படி இருக்கும், பல் ஒரு கோலா ஒன்று கொண்டு போகிறேன். இந்த மீன் கட்டைக்கோலா கோலை மொத்த அடிச்சுன்னு வர்றதுல ரெண்டு கோலா இருக்கு. என்ன தண்ணியில் எப்படி மாடி துடிக்கிட்டு வர எங்களுக்கு. ஏன் இப்போ அதிகமாக மீன் வரலைன்னா, பக்கத்தில் எங்கள் வலைக்கு உள்ள வலை விடுறா, வலை விடா, வலை விடா, ஜோருக்கு இதுவும் கட்டைக்கோலா தான். இந்த மீன் பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமான ஒரு பீஸ் சொல்லுவோம்.
ரொம்ப ஸ்லைஸ் அதிகமாகவும் கிடைக்கும், ரேட்டும் கொஞ்சம் கம்மி தான். அந்த கோலாவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 300 ரூபா தான் விற்கும். ஆனால் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், சென்டர் போன் மட்டும்தான் இருக்கும். பாருங்க இந்த மீனுக்குரிய பல்லு பாருங்க. இந்த கருவாலை மீனுக்கும் அதே தான், இந்த மீனுடைய பல்ல இது மட்டும் தான் இந்த மீனுடைய வயசை கண்டுபிடிப்பாங்க. பாருங்க, ஸோ குழந்தைங்களுக்கு யாருனா வாங்கும்போது இந்த கருவாலை மீன் வாங்காதீங்க, கோலா மீன் வாங்கி சாப்பிடுங்க. கொலை மீன், கருவாலை மீன், மறுபடியும் ஒரு கோலா வந்திருக்கு. எப்படி பார்க்குறாங்க சுமாரா ஒரு 2000 ரூபா விற்கும். ரொம்ப அதிக ஒரு வருமானம் ஒன்றும் கிடைக்கல. எங்களுக்கு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா டீசல் செலவு, போட் செலவு போக 400 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கும். இன்னும் வலை இருக்கு, பார்க்கலாம். இன்னொரு கொடிய பிடிக்க போறோம், வலை பாதி வலை கிளம்பிச்சு. இன்னொரு கொடிய பிடிக்க போறோம், அது ஒரு கொம்புல கொடி பறக்குது தெரியுதுங்களா, அதான் எங்களுடைய அந்த வலையினுடைய அடையாளம். அந்த கொடியை பார்த்து தான் எங்கள் வலை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிப்போம். எப்பவுமே எங்கள் கொடியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பிங்க் கலரில் கொடி இருக்கும். அந்த கலரை பார்த்து தான் இது எங்கள் கொடின்னு சொல்லிட்டு கரெக்டாக நாங்கள் தெரியும். எங்களுக்கு கொடியில் கட்டியிருக்கா, ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ ஒரு மீன் வருது. கண்டுபிடிப்பாங்க மேலே.